ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தீமைகள் மட்டுமே தொடர்ந்து வந்திருக்கலாம். கஷ்டங்களையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் மட்டுமே நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரும் தெரியுமா? 1 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தரை யார் மேய்ப்பராக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் நிச்சயமாய் தொடரும். 33:12 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? யாரெல்லாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அவருடைய திருரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனமுமாயிருக்கிறார்கள். அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். உத்தமமாய் நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். ஆதியாகமம் 50:20 நாம் வாசிப்போம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பின் வாழ்க்கையில் தீமைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அவன் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை தான் வாழ்ந்தான். ஆனாலும் துன்பத்தின் மேல் துன்பம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கூட சொல்லலாம், நான் கர்த்தருக்கு பிரியமாகத்தான் நடந்து கொள்கிறேன், ஆனாலும் பிரச்சனைகளும் பாடுகளும் ஓயவில்லை, எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்று. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தொடர்ந்து வரும் தீமைகளை நன்மையாக மாற்றுவார். எப்படி யோசேப்பின் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த தீமைகளை நன்மையாக மாற்றினாரோ அப்படியே உங்களுக்கும் நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். நன்மைகள் உங்களை தொடரும், கர்த்தருடைய கிருபை உங்களை தொடரும். இந்த தீமை எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று எண்ணி கவலைப்படாதிருங்கள். உங்களை தொடர்ந்த தீமைகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இனி உங்களுக்கு ஜெயமே. நம்புங்கள், ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஆதியாகமம் 6:8 நாம் வாசிப்போமேயானால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததினாலே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவும் அவன் வீட்டாரும் ஜலப்பிரளயத்தில் நின்று பாதுகாக்கப்பட்டனர். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவுக்கு அருளின கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் தருகிறார். ஜலப்பிரளயம் போன்ற பிரளயம் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பின் வாழ்க்கையில் கிருபையும் நன்மையும் தொடர்ந்ததினாலே அவன் எகிப்து தேசத்திற்கு அதிகாரியானான். நோவாவை கிருபையும் நன்மையும் தொடர்ந்ததினாலே அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இதுவரை உங்களை தொடர்ந்த தீமை இனி உங்களை தொடருவதில்லை. இன்றிலிருந்து நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்.
நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடர்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தீமையை நீர் நன்மையாய் மாற்றி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யாருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்து குடும்பமாக ஜலப்பிரளயத்தில் நின்று காக்கப்பட்டனர்? ஏ தாவீது, பி யோசேப்பு, சி ஆபிரகாம், டி நோவா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆர்சியையும் மிஷினரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.